Yeah, let's go. I'm unstoppable, do the impossible. I'm irresponsible, yet I'm phenomenal. I got an arsenal, I'm dropping bombs, you know. No, I'm not stopping, no, conquer the obstacle. To the top, here I go, think I'm chosen to be the king of rock, think the people have spoken. I can hear the tick-tock of the clock, I'm in motion. So now I'm gonna pop, causing all this commotion. Yeah, sometimes I think that I'm unstoppable. Yeah, ready to go, man, lock and load. That's right, I swear to God that I could drop you, bro. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், ஏகே டிஜிபி. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீயாக எப்படி டைமண்ட்ஸ் டெய்லியும் வாங்குறது ஃப்ரீ ஃபயர்லேயே. புதுசாக இப்போ லாஸ்ட்டாக வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து இந்த ஒரு ட்ரிக் வந்துருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி ஷாப் ரிலீஸ் ஆகிற டேட் தெரிஞ்சிச்சு. அது மிஸ்ட்ரி ஷாப்பில் என்னென்ன ட்ரெஸ் வரப்போகுது, உங்களுக்கு பிடிச்ச 7 lakh கேரக்டர்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கலாம் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த வீடியோக்கு ஒரு 6000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் கைஸ், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, விஞ்சோகோல்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது எதுக்குறா இந்த ஆப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆப் வச்சு நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், 1 rupee 2 rupee. ஸோ நீங்கள் அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து 100 rupees 200 rupees 1000 rupees வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இதை டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டோர்னமெண்ட்லையும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், மணியும் கேட்காது. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இது ஆப் யூஸ் பண்ணிட்டு இதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிமோ டிவியில் வந்து நீங்கள் டிஜிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் 27 பேர்த்துக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். அண்டு வந்து என்ன சொல்கிறது, எப்படிலாம் வந்து நிமோ டிவியில் டிஜிபியை ஃபாலோ பண்ணணும்னா, நீங்கள் வந்து நிமோ டிவியில் போயிட்டு டிஜிபின்னு அடிச்சிங்கன்னா வரும், இல்லைனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன்டா கடைசி ரெண்டு நாளாக வந்து நிமோ டிவியில் கிஃப்ட் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ப்ரூஃப் எடுத்து போகலன்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து வேறு ஒரு ஈவெண்ட், வேறு ஒரு கிவ்வே வேறு கொடுத்துட்ருக்கோம். என்ன கிவ்வேனா, ஸ்கேரும் அப்புறம் வந்து கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். குப்பிட் ஸ்கேரோட ஸ்கின்னும் அப்புறம் கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த இது போட்டாவே வீடியோ பெருசாகிடுது. ஸோ அதையும் போட்டால் இன்னும் பெருசாகிருமேனு தான் போடல. கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் வந்துட்டு குப்பிட் ஸ்கேர்லாம் வின் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கடைசியில் சொல்லிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்தலாம். நான் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக எப்படி வந்து டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சமையான விஷயம் தான். எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தானியத்து வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் கார்டு வந்து 100 diamond பிங்க் டைமண்ட் வந்து 1 diamond அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணுன்னா அது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 1 diamond உங்கள்ட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 1 diamond உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த பிங்க் டைமண்ட் வந்து வாங்கணும். ஸோ பிங்க் டைமண்ட் வாங்குறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட 1 diamond இருந்தால் போதும். ஸோ இந்த பிங்க் டைமண்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் டைமண்ட் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆக்டிவிட்டி மிஷின்ஸில் நீங்கள் டெய்லியும் 1 diamond ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு 3 diamond தருவாங்க. ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் 1 diamondக்கு எந்த ஐட்டமுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பிங்க் டைமண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் 1 diamond ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நீங்கள் இந்த பிங்க் டைமண்ட் வாங்கிடலாம், ப்ளஸ் 2 normal diamond வாங்கிடலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த இதை மட்டும் திருப்பி பண்ணிங்கன்னா 30 pink diamond 60 normal diamond வாங்கிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 60ங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும், பட் டெய்லியும் வந்து இது ஆனால் சும்மா கொடுக்குறானுங்கள, அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். சீரியஸாக அதை பார்த்திங்கன்னா, நான் வந்து பிங்க் டைமண்ட் வாங்கிட்டு இப்போ போய் 3 diamond கிளைம் பண்ணிட்டேன். ஆக மொத்தத்தில் வந்துருச்சு. என்னடா நீ இத்தனை டைமண்ட் வச்சிருக்கியாடா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த டைமண்டெல்லாம் உங்களுக்காக தான் கைஸ், நீங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நான் ஒவ்வொரு டைமண்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவோட வின்னரையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், அவர் வந்து அக்செப்ட் பண்ணோடனே அவருக்கும் வந்து அவர் இது கேட்டிருக்காரு. அது என்ன, இது
டெக்வியர் பண்டில் அந்த ஜாக்கெட் கேட்டிருக்காரு. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். அதோட ப்ரூஃப் வந்து நான் வர வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொன்றோட ப்ரூஃபும் போடுவோம். யாரையும் கன்ஃபார்மாக ஏமாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும்னா நாங்கள் ப்ரூஃப் போட்டு தான் வரும். ஸோ எல்லா வீடியோலையும் வந்து நாங்கள் ப்ரூஃப் போடுவோம். ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் இந்த ப்ரூஃப் போடுற மாதிரி வரும். சரி ஓகே கைஸ், இந்த இது செமையாக பார்த்தாச்சுரா. ஓகே, இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தர் சொன்னார். யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து பிரவீன் குமாரா, பழனிக்குமார். அவர் தான் வந்து ஆக்சுவலாக அதை சொன்னார். சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் இவ்வளோ ஒரு செமையான இது நம்மளே யோசிக்கலையே. சரி ஓகே, இவர் செமையாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவரே வந்து நான் ரேண்டம், அதாவது பெஸ்ட்டு கமெண்ட்டாக சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பெஸ்ட்டு கமெண்ட்டாக சூஸ் பண்ணிட்டு இவருக்கு வந்து இவர் தான் வந்து அடுத்து குப்பிச்சுக்காருனர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோ, நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து குப்பிச்சுக்கார் அனுப்பிச்சி விட்டுறோம். ஓகேவா ப்ரோ? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் மெயில் ஐடியில் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் போன வீடியோவோட இன்னொரு ரேண்டம் கமெண்ட் வந்து யார் வின் பண்ணாங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்ட்ரி ஷாப். ஸோ மிஸ்ட்ரி ஷாப்புங்கிறது வந்து ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயந்தான். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வந்து 95% வரைக்கும் நம்ம ஆஃபர் பார்க்க முடியும். இன்றைக்கி ஆக்சுவலாக விளாண்டுருக்கவங்க, ரெகுலராக விளாண்டுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வந்து இந்த ஹிப்ஹாப் ட்ராப், அதாவது என்ன சொல்கிறது, ட்ராப் அப்டேட்னு வந்துருச்சு. இதில் வேறு புதுசாக லோகோலாம் விட்டுருந்தானுங்க, ட்ராப் இஸ் த ரேப் அப்படின்னு என்னென்னமோ விட்டுருந்தானுங்க. ஸோ இந்த ரெண்டு பண்டில் வரப்போகுது. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் பண்டில், அதோட வீடியோ நாங்கள் ஏற்கனவே தனியாக போட்டிருக்கோம். ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது. இது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க, இந்த ட்ரெஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பிப்ரவரி மந்த் எலைட் பாஸில் வரப்போகுது. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது ரெண்டுமே தரமான ட்ரெஸ்ஸாக வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து சீரியஸாலுமே தெரியுது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்பவே மொக்கையாக போட்டு கமாண்டோ அது இதுன்னு சொல்லி விட்டுருந்தானுங்க, இல்லைனா வந்து கும்ஃபு அப்படி இப்படின்னு விட்டுருந்தானுங்க. ஒரு சீனாக ஒரு ரவுடி மாதிரி ஒரு செம்ம சீனாக ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது திருப்பி வருது, அது செம்மையாக இருக்குது கைஸ். அண்ட் இது வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து டவுட்டோடு இருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேசில் சர்வரில் வந்து, அதாவது ஆக்சுவலாக வந்து பிரேசிலோட ட்விட்டர் ஃப்ரீ ஃபயரில் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க எப்போ வரப்போகுதுன்ட்டு. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னா 22ஆம் தேதி வரப்போகுது. அதோட ப்ரூஃபையும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ 22ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் 22ஆம் தேதிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமையில்லை 23 தான் புதன்கிழமை. ஸோ மேபி வந்து வீக்கெண்ட் வரலாம், இல்லைன்னா புதன்கிழமையே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் 24 இல்லைனா 25 கன்ஃபார்மாக வந்து இந்த ட்ரெஸ் வரப்போகுது கைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. இதில் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு அப்டேட்ஸ், அதாவது வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ வந்து பிரேசில் சர்வரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதில் இருக்கிறதுல 90% வந்து நம்ம சர்வர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா வந்து மிஸ்ட்ரி ஷாப்லாம் ஒரே மாதிரி தான் வரும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை கைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில் ரெண்டு இருக்குது, எலைட் பாஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் வந்து 24ஆம் தேதி வந்துடும், 6 நீங்கள் வந்து எலைட் பாஸ் வாங்காமல் இருந்து உங்களுக்கு ஒரு 90% 95% ஆஃபர் கிடச்சிதுன்னா மறக்காமல் நீங்கள் எலைட் பாஸ் வாங்கிக்கோங்க. வெறும் 30 டைமண்ட் 20 டைமண்டு தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலோ கேரக்டர் இருக்குது, அந்த தாடி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, கன் லூட் கிரேட்ஸ் இருக்குது, பண்டில்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது கைஸ். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து 24th மேக்ஸிமம் வந்துடும், ஏன்னா அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எலைட் பாஸ் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக 24th அப்போ வந்துடும் கைஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், வேறு லெவல் ஒரு அப்டேட்டு சீரீஸாலுமே. ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம், அது திரும்ப வருதுங்கிறது செம்மையான விஷயம் கைஸ். சரி ஓகே, அடுத்து வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. ரேண்டம் கமெண்ட் யாரடா சூஸ் பண்ண அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்காகவே லைவாக போட்டு காமிச்சிட்றேன். ஸோ என்னென்னா, நீங்கள் ரேண்டம் கமெண்ட் எப்படா சூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்து நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ அதிக பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரேண்டம் கமெண்ட்டில் சூஸ் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோ இதை லிங்க் வந்து எடுத்து போட்டு ஸ்டார்ட்டும் கொடுத்து விட்டேன். ஸோ ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து டைப் ஆகி எத்தனை கமெண்ட் இருக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ போகுது 1500 1600 போய்கிட்டே இருக்குது.
என்னடா அது இத்தனை கமெண்டா அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா 2300 கமெண்ட் வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்ரு போட்டுருவேன். ஒரே ஒருத்தரே வந்து ஒரே கமெண்ட்டை திருப்பி திருப்பி பண்ணால் வந்து அது ஃபில்டர் ஆகிற மாதிரி போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க போதும், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் வேண்டியதில்லை கை. ஸோ இதோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் வித் சன்டன் அப்படிங்கிறவர் தான் இதோட வின்னரு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு கோட் அனுப்பிச்சிடுறோம் கைஸ். ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நீ கோட் அனுப்புகிறேன் கோட் அனுப்புகிறாங்கிற எங்கடா கோடு அப்படின்னு. ஸோ அதோட ப்ரூஃப் வந்து அடுத்து போடுறேன். அவங்களோட இதுக்கு முன்னாடி வின் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோட் அனுப்பிச்சு விட்டாச்சு. அவங்க வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க கரெக்டான டைமில். ஸோ இதே மாதிரி எல்லோரும் ரிப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு, எங்களால் கோட் அனுப்ப முடியாமல் போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடே அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அவங்க வந்து குப்பிட்ஸ் கேர் லூக் கிரேட்ஸ் எல்லாம் வந்து வச்சு என்ஜாய் பண்ணட்டும், ஆளுக்கு கிடச்சிருக்கும். சரி ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணட்டும் கைஸ். ஸோ நீங்களும் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக நீங்களும் வின்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் வந்து டெய்லியும் ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அதே மாதிரி நீமோ டிவி அண்ட் விஞ்சோ கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது. நீமோ டிவியில் ரூம் மேட்ச்சில் நடக்கிறவங்களுக்கு 400 டைமண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். நீமோ டிவியை ஃபாலோ பண்ணாவே வந்து அவங்களுக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் அதாவது 420 டைமண்ட் வந்து நாங்கள் டைமண்டாகவே கொடுக்குறோம். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். எல்லாமே உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம செம்மையாக பண்ணலாம். அண்ட் மிஸ்ட்ரி ஷாப்புக்காக நான் ரொம்ப செம்மையாக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் மறக்காமல் டெய்லியும் இந்த டைமண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இதேமாதிரி நிறைய நிறைய நல்ல வீடியோட வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் டரவ் வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ்.